நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வித்தியாசமான ஜாதகத்தை விளக்கப் போகிறேன். திருநங்கை ஜாதக அமைப்பை வந்து விளக்கங்கள் ஐயா, ஒரு குறிப்பிட்ட ஒருவர் தான் அந்த திருநங்கை ஜாதக அமைப்பை வந்து விளக்க சொல்லியிருந்தார். டாக்டருடைய ஜாதகத்தை விளக்குங்க, காவல்துறை அதிகாரி ஜாதகத்தை விளக்கலாம், ஒரு தரித்திரரை விளக்கலாம், ஒரு கோடீஸ்வரர் எடுத்துக்கிட்டா கூட. நான் அறிந்த ஜாதக விளக்கங்களைத்தான் சொல்லுவேன், ஒரு தெரியாத ஜாதகத்தை நான் விளக்கறதில்லை. திருநங்கை ஜாதகங்கள் வந்து என்கிட்ட ஒரு 4 ஜாதகங்கள் இருக்கு, உங்க அனுமதி வேணும், அது ரொம்ப முக்கியம். சமூகத்தில் எது அதிகமாக சமூகத்தை பாதிக்கிறதோ, வலி எது வாழும் அப்படிங்கிற அமைப்பின்படி எது வந்து அதிகமாக தேவைப்படுகிறதோ அதற்குத்தான் விதிகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா 1, 8, 12 இடங்கள் அப்படிங்கிற ஒரு விதியை சொல்றோம். வந்து இதற்கு போவேனா, வெளிநாட்டிற்கு போவேனா, நிலையாக இருப்பேனா, அவருடைய சுகத்துவ சுற்றுமூல தத்துவத்தின்படி சமூகம் வெளிநாட்டை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. காலைல ஏறினா ஈஸியா போயிட்டு சாயந்தரம் போய் இறங்கிட்டு திரும்பி வந்துற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துருச்சு. திருநங்கை விஷயத்துல வந்து அத்தி பூத்தார் போல மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் 100,000 ஒருவர், 10,000 ஒருவராகத்தான் இருக்கிறாரே தவிர, மூன்றில் ஒரு பங்குனா திருநங்கைக்காரர்கள் வச்சுக்கோ. ஜோதிடத்துல ஒரு விதியாகவே வந்துவிடும். வித்தியாசமான ஒன்று பெருகி வருகின்ற ஒன்று வந்து விதி கண்டுபிடிக்கப்பட்டே தீரும். ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், அலிகிரகங்கள், குரு, செவ்வாய், சூரியன் மூன்றும் வந்து ஆண் கிரகங்கள். புதன் அலிகிரகம், சனி அலிகிரகம், ராகு கிரகங்களுடைய கதை தனிக்கும். அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. சாயா கிரகங்களுக்கு வந்து அந்த அமைப்பு கிடையாது. பெற்றிருக்கின்ற சுப பாபத்துவ ஒளி அமைப்புகளை பொறுத்து அதை பகுத்து ஆராய வேண்டும். ஒரு ஜாதகத்திற்கு உண்மையிலே செவ்வாய் சனி சம்பந்தம், செவ்வாய் சம்பந்தப்படும் போது, செவ்வாய் குரு சம்பந்தப்படும் போது ராகுவே ஆண் கிரகமா மாறிடும். மனித இனம் பிறக்கும் போதே திருநங்கை இனமும் வந்துவிட்டது. மூல விதிகள் என்ன சொல்லுகிறது? ஆண் கிரகங்கள் வலுவிழந்து அலிகிரகங்கள் ஆதிக்கத்தை செலுத்தும். சிங்கப்பூர்ல பிறந்திருக்கிறார். மேஷ லக்னம், 4 சனி, 11 செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், தனுசில் சனி, உறவை குறிக்கக்கூடிய 7 இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். ஒரே டிகிரியில ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். இந்த இடத்துல ஒரு நுணுக்கத்தை சொல்லுகிறேன். இந்த பாவக சுபத்துவத்தை அடுத்து இப்ப கிரக சுபத்துவத்தை உணர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலையில, பாவக சுபத்துவத்தையும் எப்போது துல்லியமாக உணர்கிறீர்களோ, உச்சகத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிற நிலையில நீங்க ஒவ்வொரு ஈராதிபத்திய கிரகங்களுக்கும் நாம் உணர்ந்து கொள்ளும் போது அந்த பாவக சுபத்துவ அமைப்பையும் கிரக சுபத்துவ அமைப்பையும் இந்த திருநங்கை அவர்களுடைய ஜாதகத்தின் மூலமாக. சுக்கரனுடைய 2 வீடுகள் இருக்கு. சுக்கரன் காமத்தை தருகின்ற கிரகம். சுக்கரனுடைய பெண்ராசி வீடு ரிஷபம், ஆண்ராசி வீடு துலாம். நேர்மறையான காமம் ரிஷபத்திலும், ரிஷபத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வெளியே சொல்லிக்கொள்ளக்கூடிய நேரடியான காமம், மனைவி மூலமான காமம் கிடைக்கும். பொதுவாக திருநங்கைகளுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதில்லை. உங்களுக்கு கற்பப்பை அமைப்புகள் கிடையாது, அது இயற்கைக்கு தருகின்ற ஒரு கொடை. பாவத்துவ புதன், புதன் நீச்சமாகி ஆரம்பத்தோடு தொடர்பு கொண்டால் பாவத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்.